நெல்லை சந்திப்பில் இயங்கி வரும் மாதித்தா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் அடல் டிங்கரிங் லேப் செயல்பட்டு வருகிறது. மாணவர்களின் அறிவியல் ஆய்வுத்திறனை மேம்படுத்துவதற்காகவும் புத்தகத்தில் ஏட்டுக்கல்வியாக கற்றவற்றை செயல்படுத்துவதற்காகவும் மாணவர்களின் நுண்ணறிவு திறனை தூண்டும் காரணியாகவும் அடல் டிங்கரிங் லேப் செயல்பட்டு வருகிறது. பள்ளிகளுக்கிடையே தேசிய அளவில் அடல் டிங்கரிங் மராத்தான் 2018 நடைபெற்று வருகிறது. இதில் மாதித்தா இந்து பள்ளி மாணவர்கள் உடல்நலம் பேணல், விவசாய தொழில்நுட்பம் என்ற தலைப்பின் கீழ் பங்கு பெற களப்பணி ஆற்றி வருகின்றனர். எழுத்துக்கர் என்ற தலைப்பில் களப்பணி ஆற்றிய மாணவர்கள் மருத்துவர் அருணகிரி அவர்களை சிஃபா மருத்துவமனையில் நேற்று சந்தித்து கலந்துரையாடினர். மருத்துவர் அருணகிரி மாணவர்களுக்கு ஐசியு செயல்படும் விதம், நோயாளி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் பொழுது அவர் உயிரை காக்க மருத்துவர் குழு எடுக்கும் சீரிய முயற்சிகள் மற்றும் வழிமுறைகள் முதலியவற்றை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தினர். மேலும் ஷிஃபா மருத்துவமனையில் இயங்கி வரும் இரத்த பரிசோதனை கூடத்தில் மனித கரங்கள் தொடாமல் ரோபாட்டிக்ஸ் முறையில் இரத்தம் பரிசோதனை செய்யப்படுவதையும் அதன் ஆய்வு முடிவு கணினி திரையில் பளிச்சிட்டு வருவதையும் மாணவர்களுக்கு விளக்கினர். அன்றாட வாழ்வில் உடல்நலம் பேண நாளைய கண்களாக விளங்கும் மாணவ சமுதாயம் மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் மற்றும் வழிமுறைகள் குறித்து மருத்துவர் அருணகிரி எடுத்துரைத்தார். விவசாய தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் களப்பணி ஆற்றிய மாணவர்கள் ராமையாம்பட்டி வயல்களுக்கு சென்று அங்குள்ள விவசாயிகளிடம் கலந்துரையாடினார். சூரிய பாண்டியன் மற்றும் கிருஷ்ணன் அவர்கள் இருவரும் நெல் பயிரிடுதல், நாற்று பாவும் முறை, நோய் தாக்குதல் வளம் பருவம், அறுவடை முறைகள், மேலும் வாழை தோட்டம் அமைப்பது, நீர் பாய்ச்சும் முறை, இயற்கை வேளாண்மை, வாழை வளர்ப்பருவம், பக்கக்கன்றுகள் தோன்றல் பற்றி மாணவர்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்தனர். மாதித்தா பள்ளி கல்வி சங்கத்தின் சீரிய முயற்சியாலும் நடவடிக்கைகளாலும் மாணவர்களின் கள ஆய்வு சிறப்பான முறையில் அமைந்தது. மாதித்தா பள்ளி தலைமை ஆசிரியர் வேல்முருகன் அனுமதி பெற்று அடல் டிங்கரிங் லேப் மென்டர் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் பொறுப்பு ஆசிரியர் பாலசுப்பிரமணியன் மற்றும் விசிஃபி ரிசர்ச் கம்யூனிட்டியின் நிறுவர் ராமையா சிதம்பரம் ஆகியோரின் வழிகாட்டுதலில் மாணவர்களின் கள ஆய்வு நடைபெற்றது. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அருணகிரி, ஷிஃபா மருத்துவமனையில் எம்டி ஜெனரல் மெடிசன் டாக்டராக இருக்கிறேன். முதற்கண் ஆசிரியர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் திரு மிஸ்டர் ராமையா சார் அவர்களுக்கும்
இந்த வாய்ப்பை இந்த மாணவர்கள் எம்டிடி பள்ளி மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம் இந்த மாணவர்கள் இந்த ரோபோட்டிக்ஸ் சம்பந்தமாக மருத்துவத்துறையில் என்னென்ன முன்னேற்றங்கள் அடைந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக வாய்ப்பளித்த ஷீஃபா மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எம்டிடி பள்ளி மாணவர்கள் நவீன அறிவியல் சார்ந்த ரோபோட்டிக் சம்பந்தமான நடைமுறையில் உள்ள பல மருத்துவ உபகரணங்களை பார்வையிடுவதற்காக இன்று இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் ஆர்வமாகவும் புது கண்டுபிடிப்பை எதையாவது நிகழ்த்த வேண்டும் என்ற ஒரு உந்துதலோடும் அவர்கள் பல கேள்விகளை கேட்டறிந்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமது ஊரில் இந்த மாதிரி ஒரு வளரக்கூடிய சிறுவர்கள் பெரிய அளவில் பல நல்ல கேள்விகளையும் நல்ல சிந்தனைகளோடையும் வளர்வதும் இதற்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒவ்வொரு பள்ளிக்கும் நமது மத்திய அரசாங்கம் பெரிய ரோபோட்டிக்ஸ் லேப் மற்றும் மெக்கானிக்கல் லேபை உருவாக்கி வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதில் பெரிய மகிழ்ச்சியும் நம்முடைய நாடு எவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்பதை அறியும்போது மிகுந்த பெருமையும் அடைகிறேன். இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம். ஸோ YZ5 ரிசர்ச் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு திருநெல்வேலியில் ஒரு டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங்கோட ஒரு ஹப்பாக டெவலப் பண்ணோம், நிறைய விஷயங்கள் வந்து இன்னோவேட்டிவாக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து லைக் மைண்ட் பீப்பிள் நிறைய பேர் வந்து அசோசியேட் பண்ணி இதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஹெல்ப்ஃபுல்லாக அதை க்ரோ பண்ணுறக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு விஷயமாக நம்ம எம்டிடி ஸ்கூலில் வந்து இந்த லேபில் வந்துட்டு YZ5 ரிசர்ச் கம்யூனிட்டிலேருந்து ஒரு மென்டரிங் பண்ணிகிட்ருக்கோம் பர்சனலாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கைட் பண்ணுறதுல. அதில் ஒரு பார்ட்டாக இப்போ வந்துட்டு நேஷனல் லெவலில் மராத்தான் 2018 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் நடக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சில டிபார்ட்மெண்ட்ஸும் சில ப்ரைவேட் செக்டர்ஸும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு வெல் நோன் காம்படிஷன். அதில் ஒரு ஹெல்த் டெக்கில் என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற விஷயமாக ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுற மாதிரி ஒரு டிசைட் பண்ணியிருந்தாங்க பசங்க. அதில் ஜஸ்ட் லைக் தட் நம்மளாக பண்ணுறதை விட நம்ம அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வி அப்ரோச் அருணகிரி சார். பட் வந்துட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க இந்த மாதிரி ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்து ரிசீவ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட லெபார்ட்டரிலாம் காமிக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு யூ சார், ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் ஒரு டீமாக வி கேன் க்ரோ அண்ட் வி கேன் மேக் திருநெல்வேலி ப்ரவுட் த்ரூ இன்னோவேஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நான் எம்டிடி ஸ்கூலில் அட்டல் இன்சார்ஜாக இருக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ப்ராஜெக்டில் எங்கள் லேபில் ஸ்கூலில் லேப் வச்சுருக்குறோம். இதில் இந்த அட்டல் டிங்கரிங் லேபில் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, மராத்தான் 2018 அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு 8 ஹெட்டில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதில் நாங்கள் வந்து YZ5 ரிசர்ச் கம்யூனிட்டியில் ஒரு MOU பண்ணியிருக்கிறோம். எங்கள் ஸ்கூலும் அந்த YZ5 ரிசர்ச் கம்யூனிட்டியும் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு ஹெல்த் டிப்காண்டி என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம திருநெல்வேலியில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஷிஃபா கிளினிக்கை தொடர்பு கொண்டு பேசணும். அதில் டாக்டர் அருணகிரி சாரோட எங்கள் ஸ்கூல் பசங்க அட்டல் டிங்கரிங் லேப் பசங்க ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். அதற்காக திரு அருணகிரி சார் அவர்களுக்கும் நிர்வாக ஷிஃபா கிளினிக்கோட நிர்வாகத்திற்கும் எங்கள் பள்ளி நிர்வாகத்திற்கும் மிகுந்த நன்றியையும், மேலும் YZ5 ரிசர்ச் கம்யூனிட்டியோடு வந்திருக்கிற திரு ராமையா சார் அவர்களுக்கும் எங்களது பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.